கால் திசை பிடிப்புகள் உங்கள் அன்றாட வாழ்க்கையை பாதிப்புள்ளாக்குகிறதா? இது உடலுக்கு ஏதேனும் தீங்கு விளைவிக்கிறதா? இது உடலின் ஏதேனும் கடுமையான நோயை நினைவிட்டுகிறதா? மேலும் உங்கள் தூக்கம் இதனால் தட்டுப்படுகிறதா? கால் திசை பிடிப்புகள் திடீரென்று தன்னிச்சையாக தீவிரமான கால் திசைகளில் காணப்படுவது, மேலும் இரவு நேரங்களிலும் முதிர்ந்தவர்களையும் கூடுதலாக காணப்படுவது. இது கார்லே ஹார்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இது பின்னங்கால் மற்றும் தொடை மற்றும் பாதத்தில் ஏற்படக்கூடியது. சில நேரங்களில் இது நம் கால் தசைகளை உரைய செய்து விடுகிறது, ஆனால் இது அவ்வளவு ஆபத்தான அறிகுறி அல்ல. இது பிணைக்கப்பட்ட அல்லது சுருக்கப்பட்ட தசை ஒரு முடிச்சாக இருக்கப்படுவதை போல உணர்கிறது. இது கடுமையாக சங்கடமாகவோ வேதனையாகவோ அல்லது தாங்க முடியாததாகவோ இருக்கலாம். தசைப்பிடிப்பு நீங்கிய பின் உங்கள் தசைகள் மணிக்கணக்கில் காயமடையக்கூடும். காரணங்களாக கருதப்படுவன கூடுதல் நேரம் அமர்ந்திருப்பது, தசைகளை அதிகமாக செயலில் இருத்துவது, சமதள தரைகள் அதாவது கான்கிரீட் ஃப்ளோர்களில் நிற்பதோ அல்லது வேலை செய்வதோ, மேலும் ஒழுங்கற்ற இருக்கை முறை. சில நேரங்களில் இது காரணங்கள் இல்லாமலும் வரக்கூடும். மேலும் அதிக நேர உடற்பயிற்சிகள், அதிக நேர வேலை மற்றும் வெயில் காலங்கள். வெயில் காலங்களில் டீஹைட்ரேஷன் கூடுதலாக காணப்படுவதால் இது கால் தசை பிடிப்புகளுக்கு காரணமாக இருக்கின்றன. மேலும் கடுமையான அசௌகரியத்தை ஏற்படுத்தும் போதும் கால் வீக்கம், தசை மாற்றங்கள் ஏற்படும் போதும், தசை வீக்கம் சத்தில்லாமல் காணப்படும் போதும் இந்நோயை டாக்டரிடம் அணுகுவது நல்லது. மேலும் மருத்துவ ரீதியான காரணங்கள் டீஹைட்ரேஷன் காரணம் இல்லாமலும் வருவது, மேலும் பிரெக்னென்சி பேறுகாலம் மற்றும் இரத்த உறைதல், இரத்த குழாயில் பிரச்சனை, கல்லீரல் பாதிப்பு, டயபெட்டிஸ், ஃப்ளாட் ஃபுட், மூட்டுவாதம், பார்க்கின்சன்ஸ் நோய் மற்றும் புரத அமினி கோளாறு போன்ற நோய்களிலும் இது கூடுதலாக காணப்படுகிறது. மேலும் நர்வ் கம்ப்ரெஷன், பொட்டாசியம் சத்து குறைபாடு, கால்சியம் சத்து குறைபாடு, மெக்னீஷியம் சத்து குறைபாடுகளிலும் இது காணப்படுவது. ஆயுர்வேதத்தில் இவற்றை வாதத்தோடு கருதுகின்றனர். வாதம் கூடுதலாக காணும்போது இத்தசைப்பிடிப்புகள் காணப்படும். மேலும் ஆதலால் வாதத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. பலாரிஷ்டம், நரசிம்ம ரசாயனம், யோகராஜ குகுலு, ஷீரபல 101 ஆவர்த்தி போன்ற மருந்துகள் உள்ளுக்கும், லாட்சாதி கீர தேலம், அஸ்வகந்த பல்லாட்சாய தேலம் போன்றவை வெளியே புறமாக பூசுவதற்காகவும் கொடுக்கப்படுகிறது. மேலும் சிகிச்சையாக கூறப்படுவன அபியங்கம் மற்றும் சுவேதனம். சரக சம்ஹிதையில் இதை குறித்து சரகர் கூறியிருப்பது, வாதத்தை குறைக்கக்கூடிய இலைகளை சேர்த்து ஒரு பற்றாக அரைத்து கால்களில் பூசிவிட இது நல்ல பலனை கொடுக்கும் என கூறப்பட்டுள்ளது. அதனால் வாதத்தை குறைக்கக்கூடிய இலைகளாக கருதப்படுவன ஆமணக்கு இலை, நொச்சி இலை, புலி இலை, சித்திரத்தை, சந்தனம் மற்றும் குமிழ் இலை போன்றவைகள் விழுதாக அரைத்து பற்றாக இட்டு கொடுக்க வழி குறையும்.